ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி அழுக்காக இருக்கிற மேட்டு கால் மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் எப்படி ரொம்ப ஸ்டெயின் பண்ணாமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மேட்டையெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு நம்ம வெறும் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாங்க. சோப்புத்தூள், சோப்பாயில் அந்த மாதிரி எதுவுமே போட வேண்டாம். நார்மலாக வீட்டில் இருக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இந்த மாதிரி ஊற வைக்கும் பொழுது இந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு, மண் இதெல்லாமே விட்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோப்புத்தூள் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. வெறும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இந்த மேட்டையெல்லாம் ஊற வச்சிடலாங்க. மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியுமோ ரெண்டு நாளைக்கு ஒருக்காவோ வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ தான் நம்ம வந்து துவைப்போம். 10 days ஒன்ஸ் துவைக்கும் போதும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக துவைச்சிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து மேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் வருங்க இந்த மாதிரி துவைக்கும் பொழுது. இப்போ பாருங்கள், ஒரு தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற வச்சாச்சு. இது வந்து ஒரு ஹாஃப் ஹவருக்கு இப்படியே ஊறட்டும். மேட்டெல்லாம் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து மேட்டை வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள், எந்தளவுக்கு இதில் வந்து அழுக்கு இருக்குதுன்னு. நல்லாவே அழுக்கு இருக்குதுங்க. நம்ம வந்து சோப்புத்தூளெல்லாம் எதுவுமே போடலை. அதிகமாக சோப்புத்தூள் வந்து 2-3 முறை போட்டு நம்ம ஊற வைக்கும் பொழுது மேட் வந்து ரொம்ப லாங் லைஃப் வராதுங்க. பாருங்கள், வெறும் தண்ணியில் தான் ஊற வச்சோம், தண்ணியே கருப்பாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு அழுக்காக இருக்குது. இப்போ இதை ஊற்றி விட்டுடலாம் கீழே. கை பொறுக்கிற அளவுக்கு மிதமான சூட்டில் சுடு தண்ணி எடுத்துருக்கங்க. அதை வந்து நம்ம ஒரு பக்கெட்டுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது கூட நீங்கள் வந்து எந்த சோப்புத்தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சோப்புத்தூளாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை வந்து இது கூட போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது கூட வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணி வச்சது காஞ்ச எலுமிச்சம்பழ தோலை வச்சு ரெடி பண்ணுதுங்க. நீங்கள் இது இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணாலும் ஓகே, இல்லைனா இது கூட ஒரு 1/2 lemon கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் அழுக்கு வந்து நல்லா விட்டு வருங்க. இப்போ நான் ஊற்றின இந்த லிக்விடில் வந்து லெமன் தோல், பேக்கிங் சோடா, ஷாம்பு இது எல்லாமே சேர்த்துருக்கங்க. அதனால் நான் இந்த இது மட்டும் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த இது இல்லை அப்படிங்கும் பொழுது எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அந்த ஜூஸோடவே சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் பொழுது மேட் வந்து நல்லா அழுக்கும் விட்டு வரும், மேட் வந்து வாசனையாகவும் இருக்குங்க. லெமன் வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டு சோப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பேக்கிங் சோடா 1 spoon சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த லிக்விடு சோப்புத்தூள் இது மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு மிதமான சூடாக இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க மேட்டை. இது இப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க மேட்டை ஊற வச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெறும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம். இப்போ இந்த சோப் வாட்டரில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நம்ம இதுக்கு வந்து 1 மணி நேரம் சோப்புத்தூள் போட்டே ஊற வச்சுக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி ஊற வைக்கும் பொழுது ரொம்ப சோப்புத்தூள்லேயே ஊறுச்சுன்னா மேட் வந்து லாங் லைஃப் வராதுங்க. அதனால தான் இப்படி நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக சோப் போட்டு நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னாவே போதும், அழுக்கு வந்து சூப்பராக விட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி மேட்டு துவைக்கிறதுக்கும் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிச்சனில் வந்து நம்ம கிச்சன் டவல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதுக்குமே வந்து இந்த மாதிரி லெமன் வந்து நீங்கள் புளிஞ்சு விட்டு துவைச்சிங்கன்னா வாசனையும் நல்லாயிருக்கும், அழுக்கும் நல்லா விட்டு வருங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கிற ஃப்ரெஷ்ஷான லெமன் தான் எடுக்கணுங்கிறது இல்லை, காஞ்சி போய் நம்ம வேஸ்ட்டாக தூக்கிறிவோம் பார்த்தீங்களா, அந்த லெமன் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் லெமன் வந்து காஞ்சி போனாலும் சரி, அந்த லெமன் தோல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அதை வச்சு நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் இருக்குங்க. நான் அதை பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஊற வச்சு துவைக்கும் பொழுது ரொம்ப தூக்கி துவைக்கணும், மேட் எடுத்து நல்லா அடித்து துவைக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சோப்பு போட்டுட்டு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னாவே போதும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 முறை தண்ணியில் வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக மேட்டு க்ளீன் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா அலசிட்டேன், மேட்டை வந்து காய போட்டுடுறேன். உங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபஸ்ட்டுன்றதுக்கும் இப்போவும் உங்களுக்கு வித்தியாசம், நல்லாவே அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் மேட்டெல்லாம் துவைக்கும் பொழுது அடுத்த முறை இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக துவைச்சிடலாம். நீங்கள் மிஷினில் மேட்டெல்லாம் துவைக்கிறதா இருந்தாலும் இதே போலவே 2 முறை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் போட்டுவிட்டு துவைச்சிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.